ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. எனக்கு குழந்தைகள் நல்லா படிக்கணும் சார், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், இங்கே அங்கேயும் ஓடின்னு இருப்பான். இயல்பு தாங்க அது. இருந்தாலும் எனக்கு நல்ல ஞானம் ஞாபக சக்தி கூடி வரணும், இதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு. இதற்குண்டான அற்புதமான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சரஸ்வதி அம்பாளுடைய படம் வச்சுருப்பேன். உங்கள் வீட்லேயே புஷ்பங்கள் இருந்தது, உங்கள் வீட்லேயே துளசி இருந்தது, உங்கள் வீட்லேயே பூ பூத்துது அப்படின்னா அதை எடுத்துட்டு நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கடையில் வெள்ளை தாமரை இருந்ததுன்னா அந்த வெள்ளை தாமரையில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். என்ன சொல்லி அர்ச்சனை பண்ணுறது? ஓம் வித்யா சரஸ்வத்யை நமஹ, ஓம் ஞான சரஸ்வத்யை நமஹ, ஓம் ஞான சரஸ்வத்யை நமஹ, ஓம் வித்யா சரஸ்வத்யை நமஹ. இந்த மந்திரத்தை சொல்லி முடிஞ்சால் அந்த தாமரை இதழில் தேனை தொட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தேனில் பழ வகையை போட்டு நைவேத்தியம் பண்ணுறது இன்னும் ரொம்ப விசேஷம். அதை குழந்தைகளுக்கு கொடுக்கறது படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வித்யா சரஸ்வதி அம்பாளுடைய அர்ச்சனை குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் சேர்ந்து பண்ணிக்கலாம். நல்ல படிப்பு வரையும், நல்ல ஞானம் வரும், நல்ல புத்தி கூர்மையாகும், பரீட்சையில் நல்ல முதன்மையாக இருப்பாங்க. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு இது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியத் பவதுமே சதகன்னு சொல்லுவாள். சரஸ்வதி அம்பாள் அப்படிங்கிறவள் ஒரு விஷயத்தை, ஞானத்தை, அறிவை, தொடக்கத்தை தரக்கூடியவள்னு அர்த்தம். அந்த அம்பாளை வேண்டினாலே போதும், எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு. மனசில் குழப்பம் இருக்கிறவா கூட சரஸ்வதி அம்பாளை வேண்டினா அந்த குழப்பத்திலேருந்து தெளிவு கிடைக்கும், குருவுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்தில் அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். குழந்தைகளுடைய படிப்பு, பெரியவங்களுடைய ஞானம், பெரியவங்களுக்கு உண்டான சில மனக்குழப்பங்கள் தீர்றதுக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரர். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.